ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் நம்மளோட தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் டேட் த்ரீ டெஸ்ட் நம்பர் த்ரீ அதாவது சிக்ஸ்த்து டர்ம் த்ரீயில் இருக்கிற and ஆன்சர் பார்க்கலாம் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது இந்த பாடலை பாடியவர் ஆப்ஷன் புதுமை பித்தன் தாராபாரதி தமிழ் ஒளி சுப்ரபாரதி மணியன் ஆன்சர் தாரா தாராபாரதியின் இயற்பெயர் ஆப்ஷன் ராதாகிருஷ்ணன் வரதன் சுந்தரனார் ராஜகோபாலன் ஆன்சர் ராதாகிருஷ்ணன் தாரா அதை திருப்பி போட்டோம்னா ராதா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன் தாராபாரதி தமிழ்ஒலி சுன்சர் தாராபாரதி தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடும் நூல் ஆப்ஷன் திருவாசகம் திருக்குறள் திருப்பாவை ஆன்சர் திருக்குறள் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் ஆப்ஷன்ஸ் காவிரி கரை வைகை கரை யமுனை யமுனைக்கரை கங்கைக்கரை ஆன்சர் காவிரி கரை காந்தியடிகள் சென்னைக்கு வந்த ஆண்டு ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது காந்தியடிகளின் தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த இடம் ஆப்ஷன் தமிழ்நாடு மும்பை சென்னை டெல்லி ஆன்சர் தமிழ்நாடு இடம் எங்கன்னு கேட்டாங்கன்னா மதுரை தாராபாரதி எழுதிய நூல்களில் பொருந்தாதது இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் ஒரு கிராமத்து நதி ஆன்சர் ஒரு கிராமத்து நதி காந்தியடிகளை பெரிதும் கவர்ந்த நூல் ஆப்ஷன் திருவாசகம் ஆத்திச்சூடி திருக்குறள் இந்தியா ஆன்சர் திருக்குறள் ஜியூபோப் எழுதிய எந்த நூல் காந்தியை கவர்ந்தது திருக்குறள் உரை கையேடு ஆய்வுக்கட்டுரை தமிழாய்வு ஆன்சர் தமிழ் கையேடு இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது என்று யாரை கூறினார் காந்தியடிகள் ஆப்ஷன் வள்ளலார் அண்ணா அம்பேத்கர் ஊவேசா ஆன்சர் ஊவேசா ஊவி சாமிநாதர்கிட்ட தான் தமிழ் கற்றுக்கணும்னு காந்தியடிகள் சொல்லியிருப்பார் பொறுத்துக இலக்கிய மாநாடு சென்னை தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார் குற்றாலம் அருவி தமிழ் கையேடு ஜியு ஆன்சர் வந்து டூ ஒன் ஃபோர் த்ரீ ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தவர் ஆப்ஷன் செல்லமுத்து நாச்சியார் முத்துவடுகநாதர் கரிகால் சோழன் ஆன்சர் செல்லமுத்து வேலுநாச்சியாரை மணந்தவர் ஆப்ஷன் செல்லமுத்து முத்துவடுகநாதர் சின்ன மருது பெரிய மருது ஆன்சர் முத்துவடுகநாதர் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட இடம் ஆப்ஷன் சிவகங்கை ராமநாதபுரம் காளையார் கோவில் திண்டுக்கல் கோட்டை ஆன்சர் காளையார் கோவில் சிவகங்கையை மீட்கும் போரில் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் ஆப்ஷன் சின்ன மருது பெரிய மருது தாண்டவராயன் மருது சகோதரர்கள் ஆன்சர் மருது சகோதரர்கள் காளையார் கோவிலில் வேலு நாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போரில் வெற்றி பெற்றது ரெண்டு பேரோட படைக்கும் நடுவுல போரில் வெற்றி பெற்றது யார் அப்படின்னா ஆப்ஷன் வேலுநாச்சியார் ஆங்கிலேயர் அலி படை ஆன்சர் வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு வரை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்று வரை ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆன்சர் சரி ஆப்ஷன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் ஆப்ஷன் நாச்சியார் சரோஜினி நாயுடு காந்தி சுபாஷ் சந்திர போஸ் ஆன்சர் வேலுநாச்சியார் மெய் தருக. ஆப்ஷன் பொய் உடல் உண்மை பாசம் ஆன்சர் உடல் தேசம் பொருள் தருக ஆப்ஷன் நாடு உலகம் பார் பூமி ஆன்சர் நாடு கீழ்க்கண்ட கூற்றுகளில் எது சரியானது தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு என்ற அடைமொழி பெற்றவர் புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் போன்ற நூல்கள் இவை இயற்றிய நூல்களாகும் ஆன்சர் ஒன்று இரண்டு சரி ரெண்டுமே சரிதான் திரு காந்தி அவர்களே நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளேன் அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டவர் பெரியார் ராஜாஜி பாரதியார் பாரதிதாசன் ஆன்சர் பாரதியார் தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று என்று கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என்ற பாடலை பாடியவர் தாயுமானவர் வள்ளலார் சிப்பி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஆன்சர் தாயுமானவர் தம்முயிர் போல் எவ்வுயிரும் தன் உயிர் மாறி எல்லா உயிரையும் மதிக்கிறது யாரு தாய்தான் பராபரக்கன்னி ஆசிரியர் ஆப்ஷன் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் வள்ளலார் ஆன்சர் தாயுமானவர் தாயுமானவர் டேஸ் மாணவர் கணக்கராக பணியாற்றினார் ஆப்ஷன் விஜயரகுநாதர் சொக்கலிங்கர் பழப்பட்டடை சொக்கநாதர் சேக்கிளார் விஜயரகுநாதர் ஆன்சர் விஜய ரகுநாத சொக்கலிங்களிடம் தலைமை கணக்கராக பணியாற்றினார் தாயுமானவர் பாடல்கள் டேஸ் என்று போற்றப்படுகின்றன ஆப்ஷன் பராபரக்கண்ணி தமிழ்மொழியின் உபநிடதம் உப பாண்டவம் கடவுள் வாழ்த்து ஆன்சர் தமிழ்மொழியின் உபநிடதம் டேஸ் என்பது இரண்டு அடிகளும் பாடப்படும் பாடல் வகை ஆப்ஷன் கண்ணி நூல் செய்யுள் பாடல் ஆன்சர் கண்ணி தம் கூட்டல் உயிர் சேர்த்தெழுதுக ஆப்ஷன் தம் உயிர் தம் உயிர் தம்மூ உயிர் தமதுயிர் ஆன்சர் தம் உயிர் தான் என்று பிரித்தெழுதுக தானா கூட்டல் என்று தான் கூட்டல் என்று தா கூட்டல் நன்று தான் கூட்டல் நன்று ஆன்சர் தான் கூட்டல் என்று சுயம் பொருள் தருக ஆப்ஷன் தனி தனித்தன்மை சேர்த்து தனிமை ஆன்சர் தனித்தன்மை கலில் இப்ரான் டேஸ் நாட்டைச் சேர்ந்தவர் ஆப்ஷன் லெபனான் கிரேக்கம் கிப்ரான் இத்தாலி ஆன்சர் லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர் கலில் இப்ரான் லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர் கோமுகி என்பதன் பொருள் ஆப்ஷன் பசு மாட செல்வம் பசுவின் முகம் கோ அப்படின்னா பசு முகி அப்படின்னா முகம் அப்போ கோமுகம் அப்படின்னா பசுவின் முகம் அமுத சுரபி பாத்திரம் தோன்றும் தினம் ஆப்ஷன் வைகாசி மாதம் முழு நிலவு நாள் ஆணி மாதம் முழு நிலவு நாள் சித்திரை மாதம் முழு நிலவு நாள் தை மாதம் முழு நிலவு நாள் ஆன்சர் வைகாசி மாதம் முழு நிலவு நாள் மணிமேகலையின் அமுத சுரபியில் உணவு இட்டவர் ஆப்ஷன் தீவத்திலகை மணிமேகலை ஆதிரை கண்ணகி ஆன்சர் ஆதிரை சிறைக்கோட்டம் அரக்கோட்டமாக அறக்கோட்டமாக மாற வேண்டும் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என கூறியவர் ஆப்ஷன் தீபத்திலகை மணிமேகலை ஆதிரை கண்ணகி ஆன்சர் மணிமேகலை மணிமா மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு ஆப்ஷன் தீவு இலங்கை லட்சத்தீவு மாலத்தீவு ஆன்சர் மணி தீவு தாவரங்களில் உடையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள பாடம் ஆப்ஷன் பசிப்பினி போக்கிய பாவை பாதம் மனித நேயம் தாவரங்களின் வளர்ச்சி ஆன்சர் பாதம் எஸ் ராமகிருஷ்ணன் நூல்களில் பொருந்தாதது ஆப்ஷன் உப பாண்டவம் கதாவிலாசம் தேசாந்திரி கால் முளைத்த கதைகள் தீர்க்கதரிசி ஆன்சர் தீர்க்கதரிசி அன்பில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம் இந்த பாடலின் ஆசிரியர் நூலில்ல பாடல் ஆப்ஷன் எஸ் ராமகிருஷ்ணன் சிற்பி முத்தரையனார் தாயுமானவர் ஆன்சர் முத்தரையனார் அன்பாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் குழந்தைங்களை அன்பாக வந்து என்ன பண்ணுவோம் முத்தம் கொடுப்போம் அப்போ அன்பில் இன்பம் காண்போம் அன்பாக இருந்தாலும் நேர்மையாக இருந்தாலும் குழந்தைங்க நேர்மையாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா வெரி குட் அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுப்போம் மேல் நம்ம அன்பாக இருந்தாலும் முத்தம் கொடுப்போம் அப்போ அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் அப்படின்னா முத்தரையனார் எஸ் ராமகிருஷ்ணன் இரண்டாயிரத்தி பதினெட்டில் டாஸ் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஆப்ஷன் உவ பாண்டவம் கதாவிலாசம் தேசாந்திரி சஞ்சாரம் ஆன்சர் சஞ்சாரம் பேஸ் மன்னனின் யாகத்துக்காக யாகத்திற்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன ஆப்ஷன் பிம்பிசார ராஜ ராஜசிம்ம புத்தரின் ஆன்சர் பிம்பிசார மன்னனின் நீள்நிலம் நிலம் பொருள் தருக ஆப்ஷன் பரந்த உலகம் உலகம் நீண்ட உலகம் பரந்த பாதை ஆன்சர் பரந்த உலகம் பூதளம் பொருள் ஆப்ஷன் உலகம் பூமி புவி ஆவி ஆன்சர் பூமி இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது மன்னனாலும் முடியாத செயல் என கூறியவர் ஆப்ஷன் போதி தர்மர் தர்மர் ஏசு புத்தர் ஆன்சர் புத்தர் முப்பத்தாறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் ஆப்ஷன் பாரதியார் கவிமணி தமிழொளி வண்ணதாசன் ஆன்சர் கவிமணி டேஸ் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் கவிமணி ஆப்ஷன் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று பத்தொன்பது இருபது ஆன்சர் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் கவிமணி லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை எழுதியவர் ஆப்ஷன் கலில் ஹிப்ரான் எர்னிஸ்ட் கவிமணி எட்வின் அர்னால்டு ஆன்சர் எட்வின் அர்னால்டு இந்த கவிமணி வந்து ஆசிய ஜோதி அதை தழுவி தமிழ் எழுதியிருப்பார் ஆனால் லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் எட்வின் அர்னால்டு இந்த எட்வின் அர்னால்டு எழுதின லைட் ஆஃப் ஆசியா அந்த நூலை தழுவிதான் கவிமணி வந்து ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார் ஆசிய ஜோதி டேஸ் என்னும் நூலை எழுதப்பட்டது ஆப்ஷன் லைட் ஆஃப் ஆசியா மருமக்கள் வழிவான்மியம் பகவத்கீதை புத்தர் வரலாறு ஆன்சர் லைட் ஆஃப் ஆசியா புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆப்ஷன் மருமக்கள் வழிவான்மியம் ஆசிய ஜோதி பகவத்கீதை புத்தர் வரலாறு ஆசியஜோதி எளிதாகும் பிரித்தழுதுக ஆப்ஷன்ஸ் எழிகூட்டல் தாகும் எலிகூட்டல் ஆகும் எளிது கூட்டல் ஆகும் எளிது கூட்டல் தாகும் ஆன்சர் எளிது கூட்டல் ஆகும் மழை கூட்டல் எலாம் சேர்த்தெழுதுக மழையலாம் மழை எலாம் மழை எல்லாம் மழை எல்லாம் ஆன்சர் மழையெலாம் மனிதநேயத்துடன் வாழ்வதற்கு தேவையான பண்புகள் என்று புத்தர் கூறியது அருள் பொறுமை பரிவு நன்றி உணர்வு இன்சொல் பேசுதல் ஆன்சர் இவை அனைத்தும் தமக்கென முயலானோன்றல் பிறர்க்கென முயலுனல் உண்மையானே இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு ஆசிய ஜோதி புறநானூறு திருக்குறள் ஆன்சர் புறநானூறு இதை எப்படி நம்ம ஞாபகம் வைக்கலாம்னா நம்ம குழந்தைங்க இல்லை சின்ன பசங்க நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா நமக்குன்னு சொன்னால் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க ஆனால் வெளியே யாராவது ஹெல்ப்புன்னு கேட்டால் உடனே ஓடி போய் செஞ்சுருவாங்க இது வந்து உண்மைதான் தமக்கென முயலானோன்றல் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே இது வந்து சும்மா ஒரு ஷார்ட்கட்காக அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் திருடன் ஒரு காதில் கடுக்கணை கலட்டிய போது மறுகாதை மறுக்காதை காட்டியவர் ஆப்ஷன் புத்தர் சேக்கிலார் வள்ளலார் இளங்கோவடிகள் ஆன்சர் வள்ளலார் வாடிய பயிரை கண்ட வாடினேன் என்று கூறியவர் ஆப்ஷன் வள்ளலார் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சேக்கிலார் வள்ளலார் வாழ்க்கை என்பது நீ வா நீ சாகும் வாழும் வரை அல்ல சரி வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் ஆப்ஷன் வள்ளலார் பார்த்தசாரதி அன்னை தெரசா புத்தர் ஆன்சர் அன்னை தெரசா வள்ளலார் வடலூரில் டேஸ் நிறுவினார் ஆப்ஷன் உணவகம் பயிலகம் அறநிலையம் சத்திய தர்மசாலை ஆன்சர் சத்திய தர்மசாலை அன்னை தெரசாவுக்கு டேஸுக்கு நோபல் பரிசு கிடைத்தது ஆப்ஷன் அமைதி இயற்பியல் மருத்துவம் பொருளாதாரம் ஆன்சர் அமைதி அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது அன்னை தெரசாவுக்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் வள்ளலார் கைலாஸ் சத்யார்த்தி பாரதியார் உடுமலை நாராயணகவி ஆன்சர் கைலாஸ் சத்யார்த்தி கைலாஸ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம் குழந்தைகளுக்கு கல்வி குழந்தைகள் உதவி மையம் குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு ஆன்சர் குழந்தைகளை பாதுகாப்போம் கைலாஸ் சத்யார்த்தி முப்பது ஆண்டுகளில் டேஸ் குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார் ஆப்ஷன் எண்பத்தி ஐந்தாயிரம் எண்பத்தி ஆறாயிரம் எண்பத்தி நான்காயிரம் ஐநூறு ஆன்சர் எண்பத்தி ஆறாயிரம் உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக நூற்றி மூன்று நாடுகளில் எண்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் மேற்கொண்டவர் ஆப்ஷன் அன்னை தெரசா வள்ளலார் நேரு கைலாஸ் சத்யார்த்தி ஆன்சர் கைலாஸ் சத்யார்த்தி குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதன் தன்மைக்கு தன்மைக்கு மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என கூறியவர் ஆப்ஷன் அன்னை தெரசா வள்ளலார் நேரு கைலாஸ் சத்யார்த்தி ஆன்சர் கைலாஸ் சத்தியார்த்தி எல்லா உயிர்களடைத்தும் அன்பு செலுத்துதல் ஆப்ஷன் மனித வாழ்க்கை மனித உரிமை மனித நேயம் மனித உடைமை ஆன்சர் மனித நேயம் பொறுத்துக வள்ளலார் நமக்கே தெரியும் பசிப்பினி பூக்கியவர் கைலாஸ் சத்தியார்த்தி குழந்தைகளின் உரிமைக்கு பாடுபட்டவர் அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் ஆன்சர் டூ த்ரீ ஒன் இதயம் கொடுத்து இதயங்களை வென்றவர் ஆப்ஷன் ஹீதேந்திரன் கைலாஸ் தெரசா முத்துலக்ஷ்மி ஆன்சர் ஹீதேந்திரன் பாரசீக கவிஞர் உமர்கயாம் பாடல்களை தமிழில் தழுவு எழுதியவர் ஆப்ஷன் புதுமை பித்தன் கலில் ஹிப்ரான் கவிமணி எட்வின் அர்னால்டு ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகனாரின் திறனாய்வு கட்டுரையின் பெயர் மனோன்மணியும் மருமக்கள் வழி மனோன்மணியம் பிறப்பு ஆசிய ஜோதி ஆன்சர் மனோன்மணியம் பிறப்பு கவிமணி என்று தேசிய விநாயகனாருக்கு பட்டம் வழங்கியவர் ஆப்ஷன் பெரியார் பாரதிதாசன் சத்தியமூர்த்தி தமிழ்மேல் தமிழ்வேல் உமை உமைமகாஸ்வரி பிள்ளை உமாமகேஸ்வரன் பிள்ளை ஆன்சர் தமிழவேல் உமாமகேஸ்வரம் பிள்ளை கவிமணி நினைவு இல்லம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கவிமணிக்கு டேஸில் தமிழக அரசு தபால் தலை வெளியிட்டது இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆன்சர் இரண்டாயிரத்தி ஐந்து கவிமணி எழுதிய நூல்களில் பொருந்தாதது அழகம்மை ஆசிரிய விருத்தம் மலரும் மாலையும் கதர் பிறந்த கதை பாடல்கள் காந்தலூர் சாலை பிள்ளைத்தமிழ் ஆன்சர் பிள்ளைத்தமிழ் அரச வாழ்வை துறந்து அரண்மனையை விட்டு வந்து துறவு வாழ்வை மேற்கொண்டவர் ஆப்ஷன் புத்தர் போதிதர்மர் அகத்தியர் பெரியாழ்வார் ஆன்சர் புத்தர் இலக்கண அடிப்படையில் சொற்கள் டேஸ் வகைப்படும் ஆப்ஷன் இரண்டு நான்கு மூன்று ஐந்து ஆன்சர் நான்கு வகைப்படும் பெயர் சொல் பாரதி பள்ளி வினைச்சொல் விளையாடு எழுத்து இடைச்சொல் உம் மற்றும் ஐ இது எல்லாமே லைனாக இருக்குது அப்போ ஆன்சர் கரெக்ட் ஒன் டூ த்ரீ தான் பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது ஆப்ஷன் உரிச்சொல் இடைச்சொல் வள்ளினம் மெல்லினம் ஆன்சர் உரிச்சொல் பெயர் சொல் வகைப்படும் ஆப்ஷன் இரண்டு ஐந்து ஆறு நான்கு ஆன்சர் ஆறு வகைப்படும் பொருட்பெயர் பொருட்பெயர் என்னது மயில் இடப்பெயர் பள்ளி காலப்பெயர் வாரம் சினைப்பெயர் கண் பண்பு பெயர் வட்டம் தொழிற்பெயர் நடித்தல் ஆன்சர் வந்து ஃபோர் ஃபைவ் டூ ஒன் சிக்ஸ் த்ரீ இடுகுறி பெயரை வட்டமிடுக பறவை மண் நாட்காலி மரங்கொத்தி ஆன்சர் மண் பெயரை வட்டமிடுக மரம் வளையல் சுவர் யானை ஆன்சர் வளையல் இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக வயல் வாழை மீன்கொத்தி பறவை வாளை ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது ஆப்ஷன் இயல்பு நவீச்சி அணி உயர்வு நவீச்சி அணி தற்குறிப்பேற்ற அணி உவமை அணி ஆன்சர் இயல்பு நவீச்சி அணி இயல்பு நவீர்ச்சி அணியின் வேறு பெயர் ஆன்சர் தன்மை அணி இயல்பு நவிற்சி அணியுடைய வேறு பெயர் தன்மை நவீச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை மிகுதிப்படுத்தி அழகுடன் கூறுவது டேஸ் எனப்படும் இயல்பு நவீச்சி அணி உயர்வு நவிற்சி அணி தற்குறிப்பேற்ற அணி உவமை அணி ஆன்சர் உயர்வு நவிற்சி அணி வெந்நீரில் குளித்தால் மேலே என்று இதில் வந்துள்ள அணி ஆப்ஷன் இயல்பு நவிற்சி அணி உயர்வு நவிற்றி அணி தற்குறிப்பேற்ற அணி உவமை அணி ஆன்சர் உயர்வு நவிற்றி அணி கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக ஒரு அழகிய சிற்றூரில் ஓர்குளம் இருந்தது ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஆன்சர் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அகரவரிசைப்படுத்துக பெண்கள் பாரதம் புதுமை பீலி பேருந்து பூமி பழங்கள் பொதுக்கூட்டம் பையன் போக்குவரத்து பின்னிரவு இது வந்து பாவரிசை இல்லையா அப்போ பழங்கள் பாரதம் பப்பா பிப்பி பின்னிரவு பீலி புதுமை பூமி பெண்கள் பேருந்து பையன் பொதுக்கூட்டம் போக்குவரத்து இதுக்கு வந்து நம்ம காங்க வரிசை நமக்கு தெரிஞ்சாலே போதும் பப்பா பிப்பி புப்பு பிப்பே பை பொப்பு பௌ அந்த மாதிரி அந்த வரிசை தெரிஞ்சாலே ஈஸியாக எழுதிடலாம் நாட்டுப்பற்று பேட்ரியோட்டிசம் இலக்கியம் லிட்டரேச்சர் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி இதோட ஆன்சர் பார்த்தோம்னா இதே தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் கரெக்டு கீழ்காணும் பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக போன டைம் வந்து உயிர்மை எழுத்து மட்டும் கொடுத்துருந்தாங்க இதில் எழுத்து உயிர்மை எழுத்து ரெண்டு வர வேர்டு கொடுத்துருக்கு பூனை தையல் தேனி ஓனான் மான் வவ்வால் கிளி மாணவன் மனிதன் ஆசிரியர் பழம் என்னுடைய ஆன்சர் ஃபஸ்ட்டு ஆசிரியர் ஓனான் கிளி தேனி தையல் பழம் பூனை மனிதன் மாணவன் மான் வவ்வால் சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்துங்கள் சிறைக்கோட்டத்தை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினாள் மணிமேகலை தீவுக்குச் சென்றாள் சிற சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினால் மணிமேகலை மணி பல்லவத்தீவிற்குச் சென்றாள் ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஸ் ஆகும் ஆப்ஷன் பகை ஈகை வறுமை கொடுமை ஆன்சர் ஈகை பிற உயிர்களின் டேஸை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் ஆப்ஷன் மகிழ்வை செல்வத்தை துன்பத்தை பகையை ஆன்சர் துன்பத்தை மற்றவங்களோட துன்பத்தை கொண்டு நம்ம வருந்தணும் அப்போ தான் நமக்கு அறிவு இருக்குதுன்னு அர்த்தம் உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பது சிறந்த அறமாகும் ஆப்ஷன் மகிழ்ச்சி மன்னிப்பு துணிவு குற்றம் ஆன்சர் குற்றம் இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக வரியார்க்கு ஒன்று ஈகை மற்ற ஈவதே எல்லாம் குறியெதிர்ப்பை உடைத்து நீராது ஆன்சர் வரியார்க்கொன்று ஈவதே ஈகை மற்ற உடைத்து நீரது உடைத்து தமிழாக்கம் தருக ஹியூமனிட்டி மெர்சி ட்ரான்ஸ்பிளட்டேஷன் நோபல் பிரைஸ் லோரி ஹியூமானிட்டி அப்படின்னா நேயம் மெர்சினா கருணை டிரான்ஸ்பிளட்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நோபல் பிரைஸ் அப்படின்னா நோபல் பரிசு லாரி அப்படின்னா சரக்குந்து ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் ஆப்ஷன் இடைச்சொல் வினைச்சொல் உரிச்சொல் பெயர் சொல் ஆன்சர் பெயர் சொல் பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது இடைச்சொல் வினைச்சொல் உரிச்சொல் பெயர் சொல் ஆன்சர் உரிச்சொல் மாநகரம் பாருங்க இந்த நகரத்தை வந்து மிகைப்படுத்துறதுக்காக இந்த மா அப்படிங்கிற உரிச்சொல் சேர்ந்து வந்திருக்கு அதே மாதிரி தவச்சிறிது தவம் தவச்சிறந்தது சாரி தவச்சிறந்து தவ அந்த மாதிரி அந்த வினைய வந்து மிகுதிப்படுத்தி காமிக்கிறதுக்கு வந்தாலும் இல்லை பெயர்ச்சொலை மிகுதிப்படுத்தி காமிக்கிறதுக்கு வந்தாலும் அது உரிச்சொல் சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் ஆன்சர் வஊசி இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ